45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்களிடம் இனி வரி. புதிய அமைச்சரவை பட்டியல் தயார். இலங்கையில் கையடக்க தொலைபேசியில் நடைமுறைக்கு வரவுள்ள ஓட்டுநர் உரிமம். நாட்டின் நிலக்கரி இருப்பு மற்றும் தேவைகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். 6 மணி நேரம் மின்வெட்டு, வெளியான அதிர்ச்சி தகவல். கடினமாக இருந்தாலும் மக்கள் வரி சுமையை சுமக்க வேண்டும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 45,000 ரூபாவுக்கு மேல் மாதாந்த வருமானம் உள்ள அனைவரிடமும் வரி அறவிடுமாறு சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருந்த போதிலும் நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் அதனை 100,000 ரூபாவாக அதிகரிக்க முடிந்தது. இதற்கு உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என அனைவரும் பணம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கொடுப்பனவாக பெறும் எரிபொருள், வீட்டு வாடகை போன்றவற்றுக்கு நிறைய வரி செலுத்த வேண்டியுள்ளது. எல்லோரும் அதை உணர்கிறார்கள். மாதாந்தம் 45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் அனைவரிடமிருந்தும் வரி அறவிடப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் பேச்சுவார்த்தையின் போது இலங்கைக்கு தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதிக்கு அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். பிப்ரவரி முதல் வாரத்தில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலருக்கு புதிய அமைச்சு பதவிகள் கிடைக்கப் போவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு வந்த வஜிர அபேவர்த்தன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒருவருக்கும் இந்த புதிய அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளன. இதன்படி எஸ் எம் சந்திரசேன, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோகிதா பே குணவர்தன, மஹிந்தானந்த அளித் கமகே, எஸ் பி திசா நாயக்க மற்றும் சி பி ரத்நாயக் ஆகியோர் இந்த அமைச்சு பதவியை ஏற்பெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கையடக்க தொலைபேசிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முறைமையொன்று தயாரித்து வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தற்பொழுது கலந்துரையாடப்பட்டு வருவதாக அதன் ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு அட்டை தேவையில்லை எனவும் அது கையடக்க தொலைபேசிக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சாரதி அனுமதி பத்திர அட்டை தேவைப்படுபவர்கள் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திர உள்ளூடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக அச்சிடுவதில் தற்பொழுது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் அது தீர்க்கப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலக்கரி இருப்பு மற்றும் தேவைகள் குறித்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் ஒரு புதுப்பிப்பை அறிவித்துள்ளார். அதன்படி நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தை இயக்குவதற்கு தேவையான 33 நிலக்கரி கப்பல்களில் 10 கப்பல்களில் எடுத்து வரப்பட்ட நிலக்கரி இறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்தில் மேலும் 2 சரக்குகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தலா 7 நிலக்கரி கப்பல்கள் வருவதற்கு திட்டமிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையில் போதிய பணப்புழக்கம் இல்லாமை மற்றும் நிதியளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக நிலக்கரி சரக்குகளை உரிய நேரத்தில் எடுத்து வருவதில் சவால் உள்ளது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை கொண்டு வருவதற்கு 55 பில்லியன் ரூபாய் தேவை என்றும் அதை திரட்ட முடியாது போனால் உயர்தர பரீட்சை முடிவடைந்த பின்னர் 6 மணி நேரம் மின்வெட்டப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அந்த நிதியை விரைவில் திரட்டுவதற்கான நடவடிக்கையில் அமைச்சர் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என அறிய முடிகிறது. இப்போது 2 மணித்தியாலம் மின்வெட்டு நடைமுறையில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாற்பத்தி 45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்களிடம் இனி வரி. புதிய அமைச்சரவை பட்டியல் தயார். இலங்கையில் கையடக்க தொலைபேசியில் நடைமுறைக்கு வரவுள்ள ஓட்டுநர் உரிமம். நாட்டின் நிலக்கரி இருப்பு மற்றும் தேவைகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். 6 மணி நேரம் மின்வெட்டு, வெளியான அதிர்ச்சி தகவல்.